நம்ம எல்லாருக்குமே அவுட்டிங் போகணுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் அவுட்டிங் போனோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒன் டே அவுட்டிங் போயிருந்தோம். பசங்களை எல்லாரையும் ஹஸ்பண்ட்ஸ் கிட்டே விட்டுட்டு நாங்கள் லேடிஸ் மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு முதல்ல காரில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போனது சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா மத்தியானம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்குள்ளார. ஸோ சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் சில்லிஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டருக்கு இந்த மாதிரி சிப்ஸும் குளுக்கோமோலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் மெயின் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சீஸ் கசிடியா, ஃபஜிட்டா, அதுக்கப்புறம் பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்பைசிலாம் எதிர்பார்க்க முடியாது அமெரிக்கன் ஃபுட்டில். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருந்துச்சு, ஒரு சில ஃபுட்டுலாம் கொஞ்சம் பிளாண்டாக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு ஓகே, ஒரு முறை ட்ரை பண்ணலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில். அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா சாக்கோ லாவா கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கேக்கே நாங்கள் நாலு பேருக்கு ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு இந்த கடையிலேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு யோசிக்கிறப்போ அங்கே பக்கத்தில் ராஸ் ட்ரெஸ் ஃபார் லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அதனால் சரி ஷாப்பிங் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அங்கே போயிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சில ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் வெசல்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே போகலான்னு யோசிக்கிறப்போ பக்கத்தில் பார்க் இருந்துச்சு. சரி அந்த பார்க்கில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து பார்க்குக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு டேபிளில் பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.